நண்பர்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முகவரி சுண்டிக்குளம் கல்லாறு. சுண்டிக்குளம் கல்லாறு, சுண்டிக்குளம் கல்லாறு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். இன்றைய தினம் வழக்கமாகவே இப்போ ஒரு சில ஆண்டு நினைவு நாட்கள் வரைக்குள்ளே வந்து ஒவ்வொரு கிராமங்களில் வந்து இருக்கிற இப்போ ஒரு சில நேரங்களில் சமைச்சு கொடுக்குறது. ஒரு சில நேரம் இந்த கல்லாறு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்குமே இவருக்கு உங்களோட பேர் என்னென்னா? சின்னையா சந்திரன். சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாட வீட்டில் சமையல் ஒன்று செய்து அங்கே உள்ள எல்லாருமே சேர்ந்து சமையுங்க, சமைச்சு நீங்கள் அந்த மதியம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையானதையும் எடுத்து கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சமையலை வந்து செய்கிறது அண்ணாட வீட்டில் தான். அண்ணா அதை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் போய் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒருங்கிணைக்கிறதுல பண்ணாத சிறப்பாக செய்வார்ன்றதால அண்ணாட்ட அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறேன். இன்றைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமரர் அளவட்டி ஸ்ரீ நாகவரத நாராயணர், நாகவரத நாராயணர் தேவஸ்தான பொறுப்பாளர் அருட்கவி தி விநாசித்தம்பி புலவர், தி விநாசித்தம்பி புலவர் அவர்களின் 100வது பிறந்த நாள். அவருடைய 100வது பிறந்த நாளில் வந்து அவருடைய மூத்த மகன் கனடாவில் இருக்கிறார் ஸ்ரீதரன் குடும்பம் தனது தந்தையின் பிறந்தநாள் நினைவு கூர்ந்து இதை செய்கின்றார்கள். அவர் வந்து ஏதோ ஒரு கோயில் நிர்வாகத்துக்குள்ளே இருந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த கனடாவில் இருக்கிற ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவும் வந்து நான் கிளிநொச்சியில் வந்து இங்கே இலங்கைக்கு வந்த நேரம் அவரை நேரடியாக சந்திச்சிருந்தான். அவரும் வந்து மச்சங்கள் சாப்பிட மாட்டார். அப்போ இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து சாப்பாடு வழங்குங்க அப்படின்னு சொல்லி 45,000 ரூபா நிதியை வந்து வழங்கியிருந்தார். அந்த நிதியில் எங்களுடைய இந்த கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கிற சந்திரன் அண்ணாட வீட்டில் சாப்பாடு வந்து ஒழுங்கு செய்திருக்குது. சைவ உணவு, சைவ சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அப்போ இங்கே உள்ளவர்கள் அனைவருமே இணைந்து அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இணைந்து அந்த சாப்பாட்டை வந்து வழங்கியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் 2 உறவுகள் லண்டனில் இருக்கிற 2 உறவுகள் வந்து அங்கே வந்து பாவனையில் இருந்த உடுப்புகளையும் வந்து வழங்கியிருந்துச்சுனா, பாவிச்ச உடுப்புகளை வந்து அனுப்பியிருந்துச்சுன்னா இங்கே உள்ள தேவையுடைய மக்களுக்கு வழங்குங்கன்னு சொல்லி இப்போ அன்னாட பொறுப்பில் அதை வந்து வழங்குறேன். இங்கே உள்ள தேவையான ஆக்களுக்கு அதை பார்த்து கொடுங்க அப்படின்றதால் வந்து 3 பெட்டியை வந்து இங்கே கொண்டிருக்கு. என்னுடைய இல்லத்தில் வச்சு நாங்கள் வந்தவர்களுக்கு ஒரு சில பேரை வந்து நான் அப்படி பிரித்து கொடுத்தது தேவையுடையவர்கள் எடுங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் 3 பெட்டியை இங்கே கொண்டிருக்கிறேன். அதையும் இன்றைய தினம் இங்கே வழங்கி வச்சு போட்டு போவோம் அண்டு. இதை வந்து லண்டன்லேருந்து பெயர் குறிப்பிட விரும்பாத உறவுகள் 2 பேர் வந்து அனுப்பியிருந்துச்சுன்னா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இன்றைய தினம் இந்த ட்ரீ விநாசித்தம்பி புலவர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். அவர் வந்து 100வது பிறந்தநாள் ஆகவே இன்றைய தினம் வந்து அவர் பிறந்து 100வது பிறந்தநாள் ஆனால் இறந்துட்டார். அவருடைய அந்த 100வது பிறந்தநாளை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மகன் ஸ்ரீதரன் குடும்பம் தந்தையிட நினைவாக கனடான்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருந்து வழங்கியிருந்த உதவியை தான் இந்த அந்த மதிய சாப்பாடை கொடுங்க, குறிப்பிட்ட ஆக்களுக்கு வந்து நீங்கள் மதிய சாப்பாடு இந்த நிதியில் வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஆசைப்பட்டிருந்துச்சுன்னா அதை வந்து எங்களுடைய கல்லாறில் வாழ்கிற மக்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறோம். அண்ணா வந்து தேவையுடைய ஆக்களுக்கு பார்த்து கொடுப்பீங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க? இந்த சாப்பாட்டு உணவை தந்து என்ற அந்த அண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறீங்க. இப்போ எல்லாரும் வரவினம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் வர இருக்கு, வர இருக்குது. மற்ற ஆக்களுக்கு எல்லாம் நிற்கிற ஆக்களுக்கு எல்லாம் பார்சல் பண்ணி எல்லா சாப்பாட்டையும் கொடுத்து வீடுகளுக்கும் கட்டி கொடுத்து விடுங்க. அண்ணா அதுக்கேற்ற மாதிரி நிறையா சமைச்சிருக்கிறார். அந்த வீடியோவில் இதை சேவ் பண்ணாங்க அண்ணோட சமையல் வந்து அதை ஒழுங்குபடுத்தி ஒரு இடத்துல ஒவ்வொரு கிராமத்துலேயும் இப்படி ஒரு ஆக்கள் வரைக்குள்ளே அந்த நினைவு தினங்கள் இதுகள் வரைக்கும் நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். அந்த ஒழுங்குபடுத்தி எல்லாரையுமே போய் கதைச்சி கூப்பிட, இப்போ ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்கும், உங்களுக்கு அப்படி இல்லையே நினைக்கிறேன்னே. எல்லாரோடையும் நல்ல மாதிரி இருக்கிற ஒரு ஆளால் தான் அதை வந்து செய்ய இயலும். அப்போ அந்த வகையில் அண்ணா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நம் முதல் தடவையிலும் செய்யக்குள்ள சிறப்பாக செய்கிறவர் எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாருக்கும் போதிய அளவு அள்ளி கொடுத்து அப்படி வழங்கக்கூடிய ஒரு மனிதர். அதால் தான் ஆள்கிட்ட பொறுப்பில் வந்து இவற்றை வீட்டில் வந்து ஒழுங்கு ஏற்பாடு செய்ய சொல்லி சொல்கிறேன் நான். இந்த கிராமமும் அப்படி தேவையுடைய கிராமம் இப்போ வந்து அவர்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் வாய்ப்புகள் வந்து குறைவாகவே காணப்படும் என இந்த மாரி காலத்தில் என்னத்தை நம்பி இந்த மாதிரியில் ஒற்று வேலையும் இல்லை. இனி கடல் தொழில்காரர்கள் தான் இனி கடல் கூடுதலாக இருக்கிறது, அமைஞ்சிருக்கிறது. இப்போ கடலடி ஒற்று அதுவும் செய்ய இல்லை ஆசனம் இப்போ எல்லாம் போயிட்டு தான் இருக்குது.
அப்போ அதால் தான் இந்த கிராமத்துக்கு வந்து வழங்குற கூடுதலாக இங்கே தேவையுடைய மக்கள் இருக்கிற மண்ணு கல்லாறு கல்லாறு கல்லாறுன்ற கூடுதலாக பதிகிறதுன்ட்டு யாரும் யோசிப்பீங்க. கல்லாறுன்ற கிராமம் தேவையுடைய கிராமம் வந்ததால் தான் கல்லாறுக்குள்ளே வந்து கொடுக்குறது. சரி, நன்றி. என்ன